அலே லூயா இந்த பரிசுத்தமான நாளிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த மூன்றாவது வசனத்தை குறித்து வார்த்தையை குறித்து நான் பேச விரும்புகின்றேன் அந்த வசனம் இவ்வாறாக சொல்கிறது அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு இருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார் பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார் அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் இந்த வசனமானது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் மீது எவ்வளவு அக்கறையை கொண்டிருந்தார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அவர் மிகுந்த கொடூரமான வேதனைகளை தன்னுடைய சரீரத்திலே அனுபவித்து கொண்டு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்றார் நிந்தனைகள் பரிகாசங்கள் அவமானங்கள் நிறைந்த ஒரு மனுஷகுமாரனாக அவர் சிலுவையில் தொங்கிக் பொழுது தன் சிலுவையின் அடிவாரத்தில் தாயை பார்க்கிறார் தனக்கு பிரியமாய் இருந்த அந்த சீஷனையும் பார்க்கிறார் அந்த நேரத்திலே அவர் தன் தாயின் மீது உள்ள அக்கறையை வெளிப்படுத்துகிறார் மரியாளுக்கு இயேசுவுக்கு பின்பு பல குமாரர்கள் இருந்து இருந்த போதிலும் அவர்கள் பெரும்பாலான சமயத்தை தன்னுடைய மூத்த மகனான இயேசுவோடு கூட தான் செலவழித்திருக்க வேண்டும் எனவே தான் அந்த பாடுகள் நேரத்திலும் அந்த சிலுவையின் அடிவாரத்திலே இயேசுவின் மரண நேரத்திலே அதற்கு சாட்சியாக அங்கே மரியாள் நின்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது அவரை பார்த்த இயேசு தன்னுடைய கடமையை உணர்கிறார் எனவே அவர் அவர் மீது இருந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறார் தனக்கு இருந்த சீஷனை நோக்கி இதோ உன் தாய் இவளை நீ ஏற்றுக்கொள் இவளை நீ கவனித்துக்கொள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த ஒரு வார்த்தையிலே அத்தனை அர்த்தங்களும் அடங்கியிருக்கிறது அதே போல் தன் தாயை பார்த்து சொல்கிறார் ஸ்திரியை இதோ உன் மகன் என்று சொல்கிறார் எனவே இதை பார்க்கும் பொழுது இன் இயேசு காட்டின அக்கறை வழிபடுகிற அதே சமயத்திலே தம்முடைய தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற நம்மீது தேவன் எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது இந்த வார்த்தையான மூன்றாவது வார்த்தையானது நம்முடைய விசுவாசத்தை மூன்று விதங்களில் அது உறுதிப்படுத்துகிறது முதலாவது எப்படி என்று சொன்னால் கர்த்தராகி ஏசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் மீது கொண்டுள்ள அதே அக்கறையை நம்மீதும் கொண்டிருக்கின்றார் ஏனென்றால் ஒரு இடத்திலே இயேசு தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது சிலர் வந்து அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் இதோ உன்னுடைய உம்முடைய தாயும் சகோதரரும் உம்மை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி அப்பொழுது இயேசு சொன்னது சொன்னது என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையின் படி கேட்டு தன்னுடைய அவருடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ அவனே என் தாயும் சகோதரனுமாய் இருக்கிறார் என்று சொல்லி இப்படி சொன்னதுனால் இயேசு தன்னுடைய தாயை தரம் தாழ்த்தி சொல்லவில்லை ஆனால் தம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களை தரம் உயர்த்துகிறார் தன்னுடைய தாய்க்கு நிகராக உயர்த்துகிறார் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் என் தாயும் சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொல்கின்றார் எனவே அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு ஆண்டருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாகிய நம்முடைய ஒவ்வொருவரும் மேலும் தாயின் மீது காட்டின அதே அக்கறையை ஏசு காட்டுகிறவராய் இருக்கின்றார் அதை பார்க்கும் பொழுது மட்டுமல்ல வசனத்தை ஏற்று நடக்கிறது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல பேசுகிறது போல கடைபிடிக்கிறது அது எளிமையான காரியம் அல்ல ஏனென்றால் இயேசுவே சொல்லியிருக்கிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் என் பின்னே வர கடவன் என்று சொல்லி எனவே தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று சொல்லும் பொழுது இயேசு தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவது நமக்கு பிரியமான பல காரியங்களை நாம் விட்டுவிட வேண்டியிருக்கும் அதே போல் பிரியமற்ற பல காரியங்களையும் நாம் செய்ய வேண்டியிருக்கும் ஆனால் அந்த காரியங்கள் நமக்கு பாது பாதுகாப்பானதாகவும் ஆசிர்வாதமானதாகவும் தான் இருக்குமே ஒழிய நமக்கு எதிராக இருக்காது எனவே தேவனுடைய வார்த்தையை கேட்பது நமக்கு நன்மைக்குரிய காரியமே ஒழிய தீமைக்கு கிடையாது எனவே ஆண்டவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தன்னுடைய தாய்க்கு நிகராக தாயின் மீது காட்டின அதே அக்கறையை ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் காட்டுகிறார் இதை இந்த வசனம் நமக்கு நினைவுறுத்துகிறது இரண்டாவது பார்க்கும் பொழுது கர்த்தாக இயேசு கிறிஸ்து எந்த நிலைமையிலே இந்த அக்கறையை காட்டுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் அதாவது சிலுவையிலே கொடூரமான வேதனையை தாங்கி கொண்டு அவர் தொங்கிக் இருக்கின்ற அந்த நேரத்திலே இந்த அக்கறையை வெளிப்படுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு பார்க்கும் பொழுது அவர் உன்னதமான ஒரு நிலையிலே பிதாவின் வலது பாசத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார் வல்லமையின் தேவனாக தேவகுமாரனாக அவர் இன்றைக்கு இருக்கின்றார் எனவே இந்த நாளிலே அவர் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குவது என்பது மிகவும் எளிதான காரியம் வசனம் ஒரு இடத்துல நம் பழையற்பாட்டிலே வாசிக்கின்றோம் பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி எனவே நம் நம்மிலே யார் பலவான் என்று நினைத்தாலும் சரி பலம் இல்லாதவன் என்று நினைத்தாலும் நமக்கு உதவி செய்வது என்பது கர்த்தருக்கு மிக எளிதான ஒரு காரியம் மட்டுமல்ல என்னுடைய பிதா தம்முடைய ஐசூரியத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்று சொல்லி பிலிப்பியர் நான்கு பத்தொன்பதிலே வாசிக்கின்றோம் மட்டுமல்ல எபேசியர் ஒன்று பத்தொன்பதிலே உயிர் இயேசுவின் இடத்தில் நடப்பித்த அதே வல்லமையை அதே சத்துவத்தின் வல்லமையை நம்மிலும் நடப்பிக்க பிதாவானவர் ஆயத்தமாய் இருக்கிறார் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி எனவே தே இயேசு கிறிஸ்துவுக்கு நிகராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு நிகராக இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது எனவே நம்முடைய குறைவு எதுவாக இருந்தாலும் சரி அதை நிறைவேற்ற மகிமையில் நிறைவேற்ற இயேசு வல்லவராகவே இருக்கின்றார் எனவே நீங்களும் நானும் கேட்கிற காரியங்களை நிச்சயமாக அதை தர முடியாது என்று இயேசு ஒருபொழுதும் செய்யாமல் இருக்க மாட்டார் ஏன் என்று சொன்னால் அவர் தம்முடைய மகிமையின் ஐசுரித்தபடி எந்த குறைவும் அவருக்கு இல்லாதபடி நம்முடைய எல்லாம் நிறைவாக்குகிற கர்த்தர் ஆனால் நாம் தான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எதை கேட்கிறோம் என்பதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் கேட்கும் பொழுது எல்லா காரியங்களையும் நம்முடைய மற்ற தேவைகளையும் சேர்த்து கொடுக்க வல்லவராய் நம்முடைய கர்த்தர் இருக்கின்றார் எனவே இந்த உலகத்தில் நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ ஜனங்கள் இன்னும் தேவனை அறியாதபடி இருக்கிறார்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றார்கள் நம்முடைய குடும்பத்திலும் கூட அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கலாம் நம்முடைய நண்பர்கள் வட்டாரம் நம்முடைய இனம் நம்முடைய சமுதாயம் நம்முடைய தேசம் என்று சொல்லி நம் தொடர்ந்து அப்படியே பார்க்கும் பொழுது எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ ஜனங்கள் நம்முடைய கர்த்தராகி அந்த வல்லமையை அந்த மகிமையின் ஐசூரியத்தை உணராத பிரச்சனைகளிலும் பாடுகளிலும் எங்கே போவோம் என்று அறியாதிருக்கின்றார்கள் இன்றைக்கும் கூட பார்க்கும் பொழுது யுத்தத்தையும் யுத்தத்தின் சத்தத்தையும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் மக்கள் அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஓடி கொண்டிருக்கின்றார்கள் எங்கே போவோம் என்று தெரியாதபடி அவர்கள் ஓடி கொண்டிருக்கின்றார்கள் அத்தகைய மக்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை அத்தகைய மக்களின் रक्षப்புக்காக ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அதை நாம் முதலாவது கேட்கும் பொழுது நம்முடைய தேவைகள் நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நிச்சயம் தேவன் மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவார் என்பதற்கு எந்தவிதமான சந்தேகம் கிடையாது அடுத்தபடியாக இந்த மூன்றாவது கேள்வி நம்முடைய வாழ்க்கையில் எதை செய்கிறது என்றால் நம்முடைய விசுவாசத்தை ஆழமாக உறுதிப்படுத்துகிற ஒரு காரியம் இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் பிதா இயேசுவானவர் தன்னுடைய தாயை தன்னுடைய தாயின் வயிற்றிலே பிறந்த மற்ற சகோதரர்களிடத்தில் ஒப்படைக்கவில்லை ஆனால் தன்னுடைய வசனத்தை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கின்ற ஒரு இன்னொரு சகோதரனிடம்தான் ஒப்படைக்கின்றார் இதை பார்க்கும் பொழுது இங்கே ஒரு புதிய உறவு உருவாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் இந்த புதிய உறவு யோவானுக்கும் மரியாளுக்கும் ஏற்படுகின்ற இந்த புதிய தாய் மகன் என்கிற உறவானது வேறொரு அருமையான சத்தியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது உங்களையும் என்னையும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த அந்த சபையிலே ஒரு அங்கமாக வைத்திருக்கின்றார் அந்த சபையிலே நாம் எல்லா காரியங்களையும் எல்லா ஆசிர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு இடத்தினை ஏசுவானவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே சீசர்கள் அவரை சுற்றி அமர்ந்திருக்கிறார்கள் அதை முடித்த பிற்பாடு பேதர் கேட்கின்றார் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய தாயை தகப்பனை சகோதரரை சகோதரியை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உண்மை பின்பற்றினோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி கேட்கின்றார் அப்பொழுது இயேசு பதில் சொல்கிறார் என் நிமித்தம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் விட்டு வந்தீர்களோ அதையெல்லாம் நூறத்தனையாகவும் நித்திய ஜீவனையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லுகின்றார் அந்த நூறத்தனையான என்ற அந்த பதிலானது இந்த உலகத்திலும் கூட நமக்கு கிடைக்கின்றது நம் சபையிலே ஒரு அங்கமாக மாறும்பொழுது ஒவ்வொரு ச சபையிலும் பார்க்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தில் நமக்கு இருக்கின்ற உறவுகளை விட சபையிலே அதிகமான சகோதரர்களையும் சகோதரிகளையும் போல் தகப்பன் போல் நேசிக்கிறவர்களையும் நாம் கண்டடைகின்றோம் அவர்களுடைய அன்பை நாம் பெற்றுக்கொள்கின்றோம் அந்த அன்பை நாமும் பகிர்ந்து கொள்கின்றோம் இந்த உலகத்திலே நம்முடைய கிறிஸ்தவ உறவானது வளர வளர இந்த உலகம் முழுவதும் நமக்கு நூற்றுக்கணக்கான கணக்கான ஆண்டோர் சொன்ன பிரகாரம் நூறு பலன் கிடைக்கும் என்று சொன்ன பிரகாரம் நூற்று கணக்கான சகோதர சகோதரிகளுடைய அன்பும் நமக்கு கிடைக்கின்றது சபையிலே அது மட்டுமல்ல சபை மூலமாக நமக்கு கிடைக்கின்ற பெரிய ஒரு காரியம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் இயேசுவோடு கூட என்றென்றைக்கும் வாழ்கின்ற ஒரு நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்கிற தகுதி நமக்கு கிடைக்கின்றது எனவே இந்த நாளில் இந்த வசனத்தை தியானிக்கின்ற நாம் தன்னுடைய தாய்க்கும் யோவானுக்கும் ஒரு புதிய இணைப்பை புதிய உறவை ஏற்படுத்தின கர்த்தர் தன்னுடைய வசனத்தின்படி கேட்டு அதன்படி நடக்கின்ற நமக்கும் ஒரு உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் அந்த உறவிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்று ஒருமுறை கூட நாம் சிந்தித்து பார்ப்போம் நாம் சிந்தித்து பார்த்து அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக தன்னுடைய தாயின் மீது அக்கறை காட்டின அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த தரத்திற்கு நம்மையும் உயர்த்தி உங்கள் மீதும் என் மீதும் அக்கறை காட்ட வல்லவராய் இருக்கின்றார் உயிர்த்தெழுந்த இயேசு உங்களோடும் எங்களோடும் என்னோடும் ஜீவித்து கொண்டிருக்கிறார் அவருடைய வல்லமை உங்களையும் என்னையும் உயிர்ப்பிக்கின்றது இந்த நினைவோடு கூட நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே தொடர்ந்து முன் செல்வோம் கர்த்தர் கர்த்தர்தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்